நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செல் அஸ் எ யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற சாப்டர்லாம் இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டைரக்டான ஒரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 128. விச் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோ புரோட்டீன்ஸ் அண்ட் கிளைகோ லிபிட்ஸ் இன் யூகாரியோடிக் செல் அப்படின்னு கேட்டாங்க. யூகாரியோடிக் செல்ல கிளைகோ புரோட்டீன்ஸ் கிளைகோ லிபிட்ஸ் ஃபார்ம் ஆகிற இம்பார்ட்டன்ட் சைட் எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று கோல்கி பாடிஸ். கோல்கி பாடிஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, அந்த கோல்கி பாடிஸில் தான் நம்மளுக்கு கிளைகோ புரோட்டீன்ஸ் கிளைகோ லிபிட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது இல்லையா. ஸ்மூத்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிப்பிட் ஃபார்ம் ஆகும், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டும் கோல்கி பாடிஸில் வந்து தான் கனெக்ட் ஆகி கிளைகோ புரோட்டீன் ஆகும், கிளைகோ லிப்பிட் ஆகும் ஃபார்ம் ஆகி சேஞ்ச் ஆகி வெளியில் வரும். ஸோ கிளைகோ புரோட்டீன் கிளைகோ லிபிட்ஸ்ங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்கி பாடிஸில் தான் நடக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் கோல்கி பாடிஸ் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்னில் கொடுத்துக்கிறது தான் ஆன்சர். பாலிசோம்னு கொடுத்துருக்காங்க. பாலிசோம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ ஃபார்ம் ஆகுது. டிஃப்ரெண்ட் சாரி மினி ரைபோசோம்ஸ் வந்து எம்ஆர்என்ஏ கூட கனெக்ட் ஆகி ஃபார்ம் ஆகுது. பாலி ரைபோசோம் இது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு பண்ணுறோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறது பியூரா லிப்பிடையும் ப்ரோட்டீனும் ஃபார்ம் பண்ணுறது தான். கிளைகோ ப்ரோட்டீன் கிளைகோ லிபிட்ஸ்ங்கிறது அதில் வராது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. பராசிசோம்ங்கிறது ஆக்சிடேஸ் இருக்கக்கூடிய என்சைம் சி டூ சைக்கிள் போட்டு ரெஸ்பிரேஷன் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சைக்கிள் எல்லாம் இது யூஸ் ஆகும். ஓகேப்பா, இப்போ நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்க்கும்போது கிளைகோ புரோட்டீன் கிளைகோ லிபிட்ஸோட ஃபார்மேஷன் சைட் எது கோல்கி பாடிஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஒன்று தான் ஆன்சர்.